இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பர்சேசிங் வீடியோ தான். என்னன்னா யார் யாருக்கு நாங்க வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம், யார் யாருக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத நாங்க வந்து வீடியோக்கு போட போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போனா யார் யாருக்கு என்னன்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரீ வந்து ஆரம்பிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன சாரீ எடுத்திருக்கோன்றத இந்த வருஷமும் கொஞ்சம் வந்து நாங்க வந்து போத்தீஸ்ல எடுத்துட்டோம். போன வருஷம் வந்து ஃபுல்லாவே வந்து போத்தீஸ்ல தான் எடுத்தோம். இந்த வருஷம் வந்து போத்தீஸ்ல கொஞ்சம் சாதாஸ்ல கொஞ்சம் நாங்க வந்து எடுத்தோம். இது யாருக்குமா வந்து மாமா வந்து அவங்க கடையில இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு வேஸ்ட் ரெண்டு வருஷம் வருஷம் கொடுப்பான். அம்மாச்சி தாத்தா மாதிரி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து நிறைய டைம் வீடியோல பாத்துருப்பீங்க. அவங்களுக்காக வந்து எப்பவுமே எடுத்து கொடுப்பாங்க. அதுக்காக நஞ்சுத்தம் வந்து இந்த சாரி வந்து அந்த பார்ட்டிக்காக வந்து எடுத்திருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பரமேசித்திக்காக எடுத்திருக்காங்க. என்னமா பரமேசித்தி? இது வந்து பரமேசித்தி. ஒண்ணு வந்து இது நல்லா இருந்தா நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஐடியால இருக்காது. இது பரமேசித்திக்கு இது வந்து சூஸ் த அம்மாவுக்கா என்னன்றது. அடுத்து வந்து இந்த சாரி வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து எங்களோட சின்ன அம்மாச்சிக்கு. சின்ன அம்மாச்சி யாருன்னா அம்மாவோட சித்திக்கு வந்து நாங்க வந்து எடுத்திருக்கோம். அவங்களுக்கு வந்து எப்பவுமே அம்மா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்காக அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலரா இருப்பாங்க. அதுக்காக வந்து பிங்க் கலர் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து நான் அப்ப கஷ்டப்பட்டப்ப எனக்கு எங்க சித்தி தான் வந்து அப்ப இருந்தே மூட்ட முடியாத கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து எனக்கு கொடுப்பாங்க. நான் அப்புறம் இப்ப வந்து நான் அவங்களும் சரியா வரதில்ல, நானும் வரதில்ல. அதெல்லாம் எனக்கும் ஒரு ஆசை என்னன்னா ரஞ்சித்துக்கும் ரொம்ப ஆசை. ரஞ்சித்தோட பிளான் தான், என்னோட பிளான் கூட கிடையாது. ஏன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்க. அதனால நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம அம்மாவோட தங்கச்சி தங்கச்சி வீட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போன வருஷமும் போய் நானும் ரஞ்சித்து எல்லாமே போய் சித்தி சித்தப்பா காலில் பிடிச்சி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். அதனால இந்த வருஷமும் அதே மாதிரி சித்தப்பா சித்திட்ட போய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக அவங்களுக்கு சித்திக்கு இந்த போட சாரியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரொம்ப அடிக்கிற பிங்க்கும் இல்ல, அடிக்க மீடியமான பிங்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சில்வர் கலர் வந்து கலர் கலந்துருக்கு. ப்ளூ கலர் வயலட் கலர் மாதிரி இதுல ட்ரிபிள் கலர் கலர் கலந்துருக்கு. சாரி செம்மையா இருக்கானா? இது வந்து எங்க சின்னம்மாச்சிக்கு. தாத்தாவுக்கு சேர்த்து எடுத்து சேர்த்து அங்க இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு, எங்க சின்ன தாத்தாவுக்கு, சின்னம்மாச்சியோட வீட்டுக்காருக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துருக்கோம். இந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காமெடியா பேசுவாரு, என்ன மட்டும் அம்பிட்டே இருப்பாரு. அதனால அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து அவருக்காக வந்து நம்ம வந்து இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா எனக்கு இந்த மாப்பிள்ளை எனக்கு வந்து பார்த்து முடிச்சு கொடுத்ததே வந்து எங்க சித்தப்பாவும் சித்தியும் தான். அவங்கள வச்சுதான் எனக்கு இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க சித்தப்பாச்சியும் சின்ன சின்ன. எனக்கு கஷ்டப்பட்டப்பையும் எனக்கு அவங்க தான் நிறைய எனக்கு முடிஞ்சு உதவுனாங்க. அதனால என்னால முடிஞ்சது என் தம்பி ரஞ்சித் தான் எடுத்து இதை வந்து செய்யலாம். ஜாஸ்தி வேலை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது அப்படியே போடு சுத்தி கடைசியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா எங்க அப்பாவோட அக்கா இருக்காங்க. அவங்களுக்காக அப்பா இருக்க வரையும் எடுத்து கொடுப்பாங்க என்னன்னு தெரியல. அம்மா எப்பவுமே இப்ப வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதனால அம்மா வந்து அம்மாவும் ரஞ்சிதமும் சேர்ந்து இந்த சாரியை வந்து எங்க அத்தைக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா காட்டன் மாதிரி தான், நல்லா இருக்கும். ஆனா சாரி இதுல சில்வர் கலர் கலந்துருக்கு, லைட் கிரீன், அப்புறம் இன்னொரு கிரீன் கலந்துருக்கு, பிளாக் எல்லாமே கலந்துருக்கு. இந்த சாரியுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா முந்தி முந்தானை பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் கலந்துருக்கு, நல்லா இருக்கு. போன வருஷம் செய்யணும்னு நினைப்பேன், ஆனா வந்து என்னால அந்த வருமானம் இருக்காது. ஆனா இப்ப ஒரு ஒரு விஷயங்களுக்குமே வந்து ரஞ்சித் தான் வந்து இவங்க அத்தைக்கு எடுத்து கொடுக்கணும், இப்ப அவங்க சித்தி வீட்டுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த முயற்சி பண்றது எல்லாமே வந்து ரஞ்சித் தான். இந்த சாரி வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அம்மாச்சி தான். முன்னாடி வந்து இவங்களும் சப்ஸ்கிரைபரா இருந்தாங்க, இப்ப சப்ஸ்கிரைபர் இல்ல.
அம்மாவோட அம்மா அம்மான்னு வச்சுக்கோங்க அம்மா அப்பா அதனால வந்து எனக்கு அந்த அப்பாவுக்கு என்னால எடுக்க முடியல அதனால அம்மாவுக்கு எடுத்திருக்கேன் அவங்களது அந்த அவங்க பையனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் இதுமே பாத்தீங்கன்னா பிங்க் கலர் கிரீன் லைட் கிரீனு திக் கிரீனு சில்வர் கலர் கலந்துருக்கு அதனால இந்த சில்வர் கலர் இருக்கனாலே சாரியும் செம்மையா இருக்கு போன வருஷமா அம்மாச்சி தாத்தா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அம்மாச்சி வந்து எனக்கு ஒரு சாரி பிரியங்காவுக்கு ஒரு சாரி அப்புறம் அம்மாவுக்கு ஒரு சாரி வந்து எடுத்துட்டு வந்தாங்க அதே போல சரணுக்கும் என் பேரனுக்கு எடுத்து கொடுக்க முடியல எடுத்து கொடுக்க முடியலன்னு ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அவனுக்கும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க இந்த சாரி எடுக்குமா இந்த சாரி வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க அம்மாச்சி தான் அம்மாச்சி யார் அம்மாச்சின்னா வனிதா சித்தியோட மாமியார் அவங்க அவங்களுக்கு தான் வந்து ஆண்டி அம்மாச்சிக்காக நாங்க வந்து எடுத்துக்கோம் அப்பாய்க்கு இது வந்து ஆப்பிள் சாரி அவங்க வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் கட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிராண்டா கட்டினதுல அதனால வந்து நாங்க அவங்களுக்காக வந்து இந்த சாரி எடுத்துருக்கோம் போன வருஷம் வந்து இந்த மாதிரி எடுத்தோம் இந்த வருஷம் பூனமா அவங்களுக்கு எடுத்துருக்கோம் அப்புறம் இன்ஸ்கர்ட் மூணு இந்த சுடிதார் பாத்தீங்கன்னா அந்த அம்மாச்சி அவளுக்காக வந்து நாங்க வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோம் இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே சுடிதார் ரொம்ப கலர் காம்பினேஷனோட செம்மையா இருந்துச்சு அதனால உடனே பாப்பாவுக்காக நாங்க வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துட்டோம் ஏற்கனவே குழந்தை பிறந்துச்சு பையன் பிறந்துதான் அதனால அவனுக்கு ஏற்கனவே சட்டம் நாங்க அதே மாதிரி பாப்பாவுக்கு ஷாலும் வேற இருக்கு இதுக்கு அவளும் அம்மு ஜோடிதான் பேரு கார்த்திகா இந்த இந்த வேஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேஸ்டி மாதிரி மாடலாம் அதனால வந்து ரஞ்சிதா வந்து ரோஸ் கலரும் இந்த மாதிரி கைலி ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க இந்த ட்ரெஸ் வந்து யாருன்னு இது பக்கத்துல வந்து இருக்காங்க அதனால அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அடுத்த மாசம் அந்த பையனுக்கு பர்த்டே அதுக்காக ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக சரி நம்ம வந்து எடுத்து கொடுப்போம் அப்படின்றதுக்காக நாங்க வந்து ஒரு டிஷர்ட்டும் அதுக்கு தகுந்த ஒரு ட்ரௌசரும் வந்து எடுத்திருக்கோம் நல்லா இருக்கும் நான் எடுத்து போறேன் ரெண்டு பேரும் அக்காவோட அக்காவோட பிரியங்கா வந்து மெயினா எப்பவுமே சுடிதார் எடுக்க ஆசைப்படுறாளோ இல்லையா அவளுக்கு நைட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் நைட்டி தான் இருப்பா வருஷ வருஷம் எப்படி எடுத்தாலும் அதே மாதிரிதான் இந்த வருஷமும் எடுத்துக்கா அவங்க அஞ்சு நைட்டி ஒண்ணு வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல ஒயிட் அதுக்கப்புறம் வயலட் பிளாக் கலந்துருக்கு பைப்பிங் மாடல் சாதனா வந்து வீட்டுல எல்லாம் அதிகம் நைட்டி போட மாட்டாங்க போடாது சாதனா சுடிதார்லதான் இனிமே இருக்கும் ஆனா அதே வந்து பிரியங்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்டிதான் நைட்டிலதான் இருக்கும் நைட்டிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அஞ்சு அஞ்சுல வந்து ஒண்ணு வந்து ப்ளூ அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீன் மசாலா என்னோட இது வந்து பிரியங்காக்கு தான் என்னன்னா வயலட் ஆரஞ்சு ரெட் அப்புறம் வந்து இது என்னமா எல்லாம் கலந்து இருக்கு நைட்டிய பார்த்தாதான் எனக்கு பல்லு தெரியுது என்ன பார்த்துருக்கு எல்லாம் அப்புறம் வந்து பிரவுன் கலர் பிரவுன் கலர்ல பொடிமத்த கலர் அழுக்கே அகாம கலர் நான் எடுத்திருக்கேன் எது பளிச்சு கலர்ல அதுல கருப்பு கலந்துருக்கு பைப்பிங் தான் அதே மாதிரி இது ஒரு ப்ளூ கலர் இது ஒரு டிசைனா இருக்கே இது வந்து நெக் வந்து கொஞ்சம் வேற டிசைன் மீதி இருக்கலாம் வந்து பாக்கிறது டிசைன் மாதிரி தான் ஆனா பைப்பிங் தான் இதுலயுமே அதே மாதிரி பைப்பிங் தான் நெக் மட்டும் கொஞ்சம் இதுல வந்து மாடலா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லா பிளாக்ல எடுத்து போடணும்னு இந்த வருஷம் ஆசை ஆனா நான் பிளாக்ல தேடினேன் எனக்கு ஃபுல்லா பியூர் பிளாக்கா கிடைக்கல அதனால வந்து கொஞ்சம் பிளாக் ஒயிட்டு வாடாமல்லி கலர் அப்புறம் வந்து வெந்தய கலர் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இது எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு நைட்டி நான் வந்து ரெண்டு நைட்டி எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து இது வந்து
இது வந்து ரஞ்சித் மாமா செலக்சன் பிளாக் வந்து என்னோடது இது வந்து ஸ்கை ப்ளூ திக் ப்ளூ பிளாக் எல்லாமே கலந்திருக்கு ஆனா ஐட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நினைச்சா திடீர்னு நினைச்சா பிரியா கூட எடுத்துருவா சாதா கஷ்டப்பட்டு பிடிக்கணும் எனக்கு இது கரெக்டா இருக்கும்ல உனக்கு பிடிக்கிற விலை அக்கா மிச்சம் முடித்து கொடுக்குற சார் என்ன சார் அப்படி இருக்க திருப்பி சாரியா சாரியா இல்ல சாரி பக்கத்துல இருந்தாங்க பேச்சு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா மணி சொல்றேவா எனக்கு வந்து நான் வீட்லயே வந்து சொல்லிட்டேன் இந்த வருஷம் வந்து எனக்கு புடவை வேணாம் மாமியாருக்கு மட்டும் புடவை எடுத்துருங்க எனக்கு வந்து வேணாம் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு எடுப்போம் எனக்கு புடவை வேணாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஜோடியா எடுக்கும்போது உடனே அம்மா பாத்தீங்கன்னா நாங்க போய் சாரி எடுக்கிறோம் நாங்க வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் ஒண்ணு வாடாமணி கலர் ஒண்ணு செம்மையா இருந்துச்சு அதுல சில்வர் கலர் பார்டர் இருந்துச்சா நானும் ரஞ்சிதமும் இது எடுத்துடலாம் மாமா அம்மா கூட அம்மா எனக்கு வேணே வேணாம் வேணே வேணாம் சரி மாமா அம்மா வேணாங்க சரி விட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம் பில்லு போடலாம் வாங்க அப்படின்னா இல்ல இல்ல வேணாம் வேணாம் நான் அப்ப நான் வேற எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேகமா போய் போய் இது எடுக்கிறாங்க எனக்கு வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டேன் சரி என்ன தம்பிக்கு என்ன ரஞ்சித்துக்கு எடுக்கல சரணுக்கு எடுக்கல என்ன நிறைய செலவுங்க இருக்கு அதனால எதுக்கு நமக்கு ஏன்னா அன்னைக்கு அந்த சப்ஸ்கிரைப் அந்த பாப்பா எடுத்துட்டு வந்திருக்கா அதனால புடவை இருக்கு அப்புறம் எதுக்குடா புடவை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக எனக்கு பிடிக்காத புடவை ஒண்ணு வந்து வெயிட்டா பட்டு புடவை எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே எனக்கு பிடிக்கல அதனால என்ன செஞ்சேன் உடனே பாத்துட்டு சரி எனக்கு முடிவாயிடுச்சு நீங்க எடுக்கிறேன்னு ஆயிட்டீங்க சரி விடுங்க எனக்கு பிரச்சனை இது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தாங்க இது வந்து இதையும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் கலந்துருக்கு ஸ்கை ப்ளூ வெந்தய கலர் அப்புறம் வந்து என்ன கலர்மா சொல்றது இதுல வந்து ப்ளூ கிரீன் கலந்தது மாதிரி இருக்கு நல்லா வந்து பிடிச்சிருக்கா இது வந்து ரொம்ப காட்டன் கிடையாது வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு ஆனா நல்லா இருக்கு நான் வந்து ரொம்ப வெயிட்டா கட்ட மாட்டேன் எனக்கு ஏன்னா கட்ட முடியாது என்னால அது ஒரு மாதிரி இழுத்துக்கிறாப்புல இருக்கும் அதனால நான் கட்ட தெரியாது அதனால இந்த மாதிரி கேட்டுவேன் எனக்கு இந்த புடவை நான் செலக்ஷன் பண்ணிருக்கேன் எனக்கு அது அதிகம் அவ்வளவா எனக்கு தெரியாது எதுவும் என்னோட செலக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு எனக்காக நீங்க வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா இப்படி இருக்குங்கிறத சொல்றீங்க நல்லா இருக்கு நல்லா நாங்க வந்து இந்த கலர் தான் வந்து எடுத்தோம் ஃபர்ஸ்ட் இத வந்து அம்மாவுக்கு எடுத்துட்டு இது மாதிரி இன்னொரு பிங்க் கலர் வந்து அப்பாய்க்கு எடுத்தோம் சரி ரெண்டு பேருக்கும் சேமா இருக்கட்டும் அப்படின்னு ஆனா அம்மா இல்ல இல்ல எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பார்டர்லாம் அம்மா அங்கதே போல பார்டர்லாம் ரொம்ப பெருசா இருந்தாலும் போட மாட்டாங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் ரொம்ப உடனே அது வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே இதை எடுத்து அதை வச்சு அதை எடுத்துட்டாங்க ஆனா இந்த கலர் வந்து நல்லா இருக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற வாடாமல்லி கலர் தான் இது வந்து சில்வர் இது வந்து அப்பாய்க்கு இது வந்து இன்னொன்னு என்னன்னா ரஞ்சித் வந்து அவங்களுக்கு எடுக்கணும்ன்றதுக்காக தேடி தேடி எடுத்தாரு நாங்களே நினைச்சேன் எதுக்கு தம்பி இவ்வளவு எடுத்துட்டமே என்ன தேடுறா இல்ல அத்தைக்கு ஒரு புடவை அவர் வந்து கலர் பார்த்து வச்சு எடுக்கிறாரு அப்ப நாங்க உடனே சொல்றோம் சும்மா பூன சாரியில எடுக்கலாமா இந்த வருஷம் அப்படின்னா இல்ல ஏன்னா எப்பவுமே பட்டுல தானே கட்டுவாங்க அந்த மாதிரியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் டிசைனா தேடி பிடிச்சவர் எடுத்தாரு அவங்களுக்கு வயசாயிடுச்சா சரி இது மாதிரிலாம் ரொம்ப கிராண்டா கட்டிக்கலாம் எதுவும் போக சிரமப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க சொன்னோம் கொஞ்சம் பார்டர் எல்லாம் ரொம்ப வெயிட் இல்லாம எடுக்கணும்னு இது பார்டர் இருக்கா ஆனா வெயிட் இல்ல அதனால இதுவே நல்லா இருக்குன்னு எடுத்து பழகிடுச்சு மாமா காப்பிளிங்க செய்யணும்னு நினைச்சிட்டு அவரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பெருசுப்படுத்தாம யதார்த்தமா செய்யறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நானா ரொம்ப ஃபீல் பண்றேன் எனக்கு இது மாதிரி ஒரு தம்பி இல்லைன்னு நான் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்றேன் அதே போல எங்களுக்கு எனக்கும் பிரியங்காவுக்கும் ட்ரெஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எங்களாம் கால் வலிக்குதுன்னு கொஞ்சமே உட்காந்துருந்தாங்க அப்ப நானும் பிரியங்காவும் டாப்ஸ் தேடிக்கிட்டே இருக்கோம் என்னடி எடுக்கிறது என்னடி ரெண்டு பேரும் எது எடுக்கிறதுனே தெரியாம பார்த்தோம் திடீர்னு நாங்க எடுத்துட்டே இருக்கோம் அப்படி திரும்பினா எங்க மாமா வந்து ரஞ்சிதம் வந்து பின்னாடி நின்னாரு என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்டா டாப்ஸ் எடுத்துட்டு ஒண்ணும் பிடிக்கல அப்படின்னா ஒண்ணுமே சரி அவர் வந்த உடனே நானும் நாங்களும் அங்கனே தான் நிக்கிறோம் டக்குன்னு இதை எடுத்துட்டு இந்த சாணம் இது உனக்கு வந்து நல்லா இருக்கும் இதை எடு அப்படின்னு சொல்றேன் அவனே இதுவா இல்ல மாமா வேற எடுக்கலாம் அப்படின்னா நான் உடனே இல்ல இல்ல இதோ உனக்கு நல்லா இருக்கும் இதே எடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை எடுத்துட்டு அப்புறம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷாலா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு வந்து எடுத்தோம் அப்புறம்னா இல்ல இல்ல அவர் வந்து கோல்டன் கலர் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு நான் என்ன பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே சுடிதார் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கனால
பார்த்த உடனே ரேட்டு கொடுக்கறதுனால எனக்கு வேணாம் அந்த சுடிதார் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நானு அவர் வந்து நான் ரேட்டை பார்த்துட்டு தான் சொல்றேன்றத அவர் புரிஞ்சிட்டு இல்ல இல்ல சார் தான் உனக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கும் அதனால இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து இதை எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்பவுமே ரேட்டு பார்க்க மாட்டாங்க, நாங்க வந்து ரேட்டு பார்ப்போம், ஆனா மாமா ரேட் எல்லாம் எப்பவுமே பார்க்கணும். அவருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு செய்யறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதே போல இந்த சுடிதார் தான் நான் ஒரு டாப் தான் எடுத்தேன், சரி லெகின்ஸ் பேண்ட்டு ஷால் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணுதான் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து ரெண்டு எடுத்து கொடுத்துட்டாரு. அதே போல இந்த ரெட் கலரு, இது ஒயிட்டு, அப்புறம் வந்து இதுல வந்து சன்ன கலர் வந்து கலந்துருக்கு கோல்டன் கலர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடிதாருமே அவரோட செலக்ஷன் தான். ஒண்ணு போய் எடுத்து நான் காட்டிட்டு வரதுக்குள்ள அவர் இன்னொன்னு எடுத்து வச்சுட்டு இதுவும் நல்லா இருக்கு சாதனா உனக்கு அப்படி, அவர் வந்து எதையுமே பாக்கல, இது பார்த்த உடனே இந்த சுடிதார் அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அனிதாவும் ரஞ்சித்துனா வந்து என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவங்கதான் செலக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. எங்கேயும் அது மாதிரி ஒரு கோயிலுக்கு எல்லாம் போனா என்னென்ன தேவைன்னா அவங்க ரஞ்சித்த தம்பிங்க தான் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால உண்மையிலேயே நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க, அந்த முந்தா நாள் போட்ட வீடியோவுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான் என்னோட. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் தான், இது வந்து ஒரு கிடைக்காத ஒரு அபூர்வம் மாதிரிதான். அதனால ரொம்ப நன்றி, நான் ரஞ்சித்துக்கும் அனிதாவுக்குமே நான் வந்து நன்றி சொல்லுவேன். நாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கே ட்ரெஸ் வேணாம்னு தான் சொல்லியிருந்தோம், அப்புறம் சித்தியா பாத்துட்டு அதெல்லாம் வேணாம் நீங்க நான் குடுக்கறது குடுப்பேன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னதால நாங்க வந்து இவ்வளவு சீக்கிரத்துல வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இல்லனா வனிதா இதை அனுப்பலன்னா நாங்க கண்டிப்பா நாங்க எடுத்துருக்க மாட்டோம். இந்த டாப்லயும் லெமன், இது என்ன கலர் சொல்றது, லெமன் இல்ல இந்த கலர் இல்ல சந்தன கலர், சாண்டில் கலர் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து சாண்டில் ஒயிட்டு பிளாக்கு சுண்டு கலரா கீழே பார்டர்ல கலர், பார்டர் வந்து சரியா தெரியல, நீங்க சொல்லிருங்க இதுல என்ன கலர் பார்டர்னு சொல்லி. சுண்டு கலர் இந்த இதுமே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாதனம் ரெண்டு தானே, சாதனம் ரெண்டு தான் பாத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே நான் வேகமா போய் நான் வந்து சுடிதார் செலக்ஷன் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க சொல்றாங்க இது மாதிரி இந்த சுடிதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் இல்ல பாவாடை, பாவாடை மிடி மாடல்னு சொல்றாங்க. அத வந்து என்ன நினைச்சிட்டேன்னா பேண்ட் வந்து இந்த மாதிரி டிசைன் வீட்டுல வந்துதான் பாக்குறேன் இந்த மாதிரின்னு. கடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து இதோட பச்சை கலரோட இல்லமா, பச்சை கலரோட இது வந்து பாத்தீங்கன்னா அவளோட அவ சுடிதார கட்டும் போது பாருங்க கேமரா இது வந்து ஏத்தி கட்டணும் சொல்லுங்க, வேணா புடிச்சு போட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல. இது வந்து வெந்தய கலர் ரெட்டு பிளாக் கலந்துருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திக்கு ப்ளூ கலர் வந்து பாவாடை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அதுலயே வந்து இந்த வெந்தய கலர் வந்து பாவாடையில வந்து டிசைன் வச்சிருக்காங்க நல்லா டாட் டாட்டா வச்சு. இது ஒரு சுடிதார் பாத்துக்கோங்க, இது ஒரு சுடிதார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சுடிதாரு பிரியங்கா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுடிதார் பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், அப்புறம் ரெட் கலர், கோல்டன் கலர் கலந்துருக்கு. அது இந்த டாப்புக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த டாப் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க பாவாடை, அதுலயும் வந்து கிரீன் கலர் கலந்துருக்கு. பிரியா நல்லா காட்டுவாமா பாருங்க, அவரு எப்படி காட்டுறாங்க பாத்துக்கோங்க. ரெண்டு காமிச்சிட்டேன், அடுத்தது வந்து மூணாவது பிரியங்காக்கு ஃபுல்லா வந்து ரோஸும் ரெட்டும் கலந்துருக்கு. அதே போல இதுக்குமே வந்து இது ஃப்ரில் வச்ச பாவாடை, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரில் வச்ச பாவாடை. கலந்துருக்கு கோல்டன் கலர் வந்து கோடு போட்ட மாதிரி இருக்கு, டிசைனும் நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பாவாடை கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு.
பிரியங்கா ஓடது நல்லா இருக்கும். ஜாஸ்தி ஓடுது இங்க. தனியா இருக்கா? என்னோட ரெட் கலர் சுடிதா இருக்கு, நான் ஒயிட் தான் எடுக்கலாம்னு இருந்தேன். மாமா வந்து இந்த கலர் வந்து தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து சுடிதா கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சுடிதார் பாத்தீங்கன்னா என்கிட்ட புது பேண்ட்ல ஜீன்ஸ் இருக்கு, நான் போடாம வச்சிருக்கேன், அதனால அதை போட்டுட்டு இந்த பிளாக் கலர் ஷால் எடுத்துக்கிட்டேன். அதே போல பிரியங்காவுக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷாலும் பேண்ட் எடுக்கல, பேண்ட் அங்க இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து ஷால் எடுத்துருக்கோம். சனா ஏன் எனக்கு மட்டும் நாலு சுடிதார்னு சொன்னியா? சனா நான் சீக்கிரம் கிழிச்சிடறேன். நான் ஒண்ணும் இல்ல, அப்பா கிட்ட வீட்டுக்கு வந்தேன், அப்பா எனக்கு மட்டும் நாலு சுடிதாரா இருந்துச்சு நைட்டு. இன்னொன்னு எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா சாணம் வந்து பத்திரமா வச்சுக்கும், பிரியங்கா வந்து சீக்கிரம் கிழிச்சிரும், அதனால நாலு சுடிதார்னு சித்தி சொல்லிட்டாங்க. அப்பா அதே போல ஒயிட் ஷால் ஒன்னு எடுத்தேன் எக்ஸ்ட்ரா இருக்கணும்ன்றதுக்காக ஒயிட் ஷால். இப்படி பிரியங்கா வந்து ட்ரெஸ்ஸுக்கு எல்லா சுடிதார் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இனிமே வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயா சித்திக்காக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரியங்கா வந்து ஜெயா சித்தி வந்து அவங்களும் வந்து நான் சுடிதார் எடுக்கல எடுக்கலன்னு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்களுக்கு சுடிதார் எடுக்கிறாங்க, வேணாக்கா எடுக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா போன உடனே நச்சுன்னு அப்படின்னு அவங்க திரும்பினாங்க. டக்குன்னு திரும்பிட்டு பார்த்தா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, அதுல ஒயிட்டும் பிளாக் கலந்துருக்கு, கோல்டன் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே போல இங்க பாரு சித்தி கீழே டிசைன் வித்தியாசத்துல மூணு கணக்கு பண்ணியாச்சு. ஒண்ணு பிளாக், அதுக்கப்புறம் இதுவும் இது ஒரு கலரு, இது ஒரு கலரு கிரீனு பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த 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 இது இந்த டிஷர்ட் மட்டும் பாத்தீங்கன்னா சேமா ஒண்ணுதான் எடுத்தோம், ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து தேடி புடிச்சு எடுக்கும் போது இன்னொரு கலர் கிடைச்சிச்சு, அதனால ரெண்டு சேமா எடுத்தோம். அப்படி இல்ல, நான் எப்போதுமே தம்பிங்களுக்கு எடுத்தா ரெண்டு பேருக்கு சேமாதான் இருப்பேன், ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான் எடுப்பேன். ஒரு தடவை கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டுமே செலக்ட் பண்ணா, ஆனா எங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கல. கிடைச்சத ரெண்டு சேர்ந்து இருக்க மாதிரியே எடுத்தாச்சு. அது வந்து எங்க வீட்டுக்கார் அவரு எப்ப பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்து அதே மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் நாங்க எடுப்போம். பிறந்த நாளா இருந்தாலும் வேற கலர் எடுத்தாங்க, இது வந்து பசங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே உடனே ஜெயா வந்து எக்கா இது எடுத்துக்கலாம். எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அக்கான்னு சொல்லி கூப்பிட்டேன். அக்காவும் நல்லா இருக்கும் மாதிரி எடுத்துக்கலாம் நாங்க, சரி நல்லா இருக்கு இதே எடுத்துடலாம் அப்படின்ட்டு இதே இருந்தா. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா தம்பிங்களுக்கு வந்து சேமா எடுத்திருக்காங்க, பெரியவனுக்கும் சரி சின்னவனுக்கும் சரி சேம் ட்ரெஸ், பிளாக் ஒயிட் கலந்துருக்கு, அதே போல பிளாக் பேண்ட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சித்தி வாங்கினாங்க, இட்லி துணி, இட்லி துணி தச்சே வைக்கிறாங்க, அதனால ஸ்டார்டிங்கே இட்லி துணி தான். ஆமா இட்லி துணி. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் தொடங்க போறதுனால ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் டப்பா. அதுக்கப்புறம் இது வந்து செல்லோ டேப் ஒட்டுறதுக்கு, டபுள் சைடு, இது வந்து டபுள் சைடு ஒட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. சித்தி கிட்ட மிஷின் இருக்கனால ஆயில் மிஷின் ஆயிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனு, அப்புறம் சித்தியோட தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி பொண்ணுங்க, தங்கச்சி பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் சின்ன பிள்ளைங்க தான், அதுக்காக அவங்க ரெண்டு பேத்துக்காக ரெண்டு கிளிப்பு ரெண்டு பாசி எடுத்துருக்காங்க. அதே போல இதுவுமே பாத்தீங்கன்னா போன விட நாங்க வாங்கினோம்,
இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. உடனே தகதகன்னு ரஞ்சிதா வந்து மூணு பிளேட் எடுத்துட்டாங்க டிசைனா இருக்குன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு சோப்புடப்பா இப்ப போய் எடுத்துட்டாங்க இதெல்லாம் இந்த இதுல எடுக்கும் போது. அப்புறம் வந்து ரெண்டு செட்டு ஸ்பூன் வாங்கணும், அப்புறம் டீ வடிகட்டி, ஹேர்பின் இதெல்லாம் ஒரு இதுல வாங்கலாம். அப்புறம் வந்து மாமா வந்து கைலி ரெண்டு கைலி ஏற்கனவே காட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து மொத்தம் மூணு கைலி ஒரு வேஸ்டி மாடல் எடுத்துக்கிட்டாங்க. அம்மா அதுக்காக கையில வச்சிருக்காங்க மொத்தமா கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே தீபாவளிக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செருப்பு தான் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சீசன்ல போனோம்னா செருப்பு வந்து தற்காலிக்கும் அதனால வந்து எப்பவுமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செருப்பு பாத்துருங்க. இது வந்து பிரியங்காவுக்கு அவ வந்து ரெண்டு ஆனா ஒரே மாடல் தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் ஒண்ணு வந்து காபி கலரு ஒண்ணு வந்து ப்ளூ கலர்ல எடுத்துக்கா. இது வந்து நான் எடுத்திருக்கேன், இது வந்து அப்பாய்க்கு, இது வந்து செருப்புல கூட பிரியங்காவுக்கு தான் ரெண்டு, இது வந்து அம்மா அதுதானே. அதுக்கப்புறம் வந்து ஜெயா சித்திக்கு வந்து இன்ஸ்கர்ட் ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து ஜெயா சித்தியோட தங்கச்சி குழந்தைங்களுக்கு எடுத்தாங்க பட்டுப்பாவோட சட்டை. அவங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அதனால வந்து எடுத்தாங்க. சித்தி வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த டிசைன் எடுத்தாங்க, நல்லா இருக்கானா. இப்ப ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி சித்தி, ரொம்ப குட்டியா தான் இருக்கா. கால் கட்டையதான் சித்தினோட செம்மையா இருக்கானா. இது வந்து ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மெருகுன்னு சொல்ல முடியாது, ஆனா செம்மையா இருக்கு. இது வந்து அழகா பைப்பிங் மாடல் வச்சு ஸ்டோன் ஒர்க் வச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு பாப்பாக்கு, ஆனா கை வந்து உள்ள இருக்கு. இது ஒரு, அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணுக்கு, அது வந்து சின்ன பாப்பாக்கு, இது வந்து பெரிய பாப்பாக்கு, இது வந்து பெரிய பாப்பாக்கு. குழந்தைங்களுக்கு தான், அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பார்க்க பார்க்க அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு. ஆனா எல்லா டிசைன்லாம் நிறைய இருக்கிறது பெண்களுக்கு தான் செம்மையா இருக்கு, குட்டி குட்டி குட்டிஸுங்களுக்கு தான் அழகா இருக்கு. அதே போல சின்ன பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவாடை பச்சை மேல வந்து மெருனு, இந்த பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா கீழே பாவாடை மெருனு சட்டை பச்சை கலர் ஷர்ட் செம்மையா இருக்கானா. எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது வந்து சின்னதா இருந்தாலும் நல்லா அழகா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு, அதான் வித்தியாசம். ரெண்டுமே நல்லா இருக்கு, அழகா அவ்வளவுதான். இதுல வந்து வனிதாவுக்கு வந்து நான் ரொம்ப கடமை ரொம்ப நன்றி, ஏன்னா நீ கொடுத்ததுனாலதான் நான் இவ்வளவுக்கும் எல்லாமே எடுக்க முடிஞ்சு வனிதா நன்றி. அதே மாதிரி நான் வனிதா வீட்டுக்காருக்கு அந்த தம்பிக்கே நான் ஜேக்கப்புக்கும் வந்து நான் வந்து நன்றி சொல்வேன், ஏன்னா அவரு ஒத்துழைப்புனாலதான். அதனால உனக்கும் ஒரு நன்றிப்பா. ரஞ்சித் மாமா, சரண், பாசம், கோகுல் கதிர், இந்த மாதிரிலாம் வந்து நாங்க இப்ப எடுக்கல, இனிமேல் தான் என்ன எடுக்கணும். ரொம்ப நன்றி. என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கண்டிப்பா எல்லாம் சொல்லிருக்கேன். பாய் சொல்லிருக்கேன். பாய் பாய்.